Hi guys, I am Parkourpaiyan. In this video, front handspring is going to be able to do. Let's start. In the moment, practice for the moment, you will be able to do warm up and safety. நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணுங்க. அப்பதான் அடிபடாமல் ஒரு மூவ்மெண்ட் கற்றுக்கலாம். அண்ட் சேஃப்டி, ஒரு நல்ல சேஃபான என்வரன்மெண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பீச் மண்டல, பார்க்கில் இருக்கிற புல்லில், ஆர் உங்கள் வீட்டில் இருக்கிற மேட்டர்ஸ் எடுத்து போட்டு கூட நீங்கள் அதில் சேஃபாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்ப்ரிங் ஆக்சுவலி ஒரு ஈஸியான மூவ் தான். ஆனால் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் தேவை. ஸோ புஷப் மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி உங்களோட அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்ப்ரிங் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்ப்ரிங் கற்றுக்கிறதுக்கு சில ப்ரீரிக்விசிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பேக் பிரிட்ஜ், உங்களால் கம்ஃபர்டபுளாக ஒரு பேக் பிரிட்ஜ் பண்ண முடியும். செகண்ட் இஸ் அ ஹேண்ட் ஸ்டாண்ட். ஸோ வாலில் கம்ஃபர்டபுளாக அட்லீஸ்ட் ஒரு 30 seconds உங்களால் ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் ஹோல்ட் பண்ண முடியும். பேக் பிரிட்ஜ் அண்ட் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சால் தான் உங்களால் ஒரு ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்ப்ரிங் கற்றுக்க முடியும்னு கிடையாது. ஆனால் ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்ப்ரிங்கோட இனிஷியல் செட்டப் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இது எப்படி ஆரம்பிக்க போகிறோம்னா, ஒரு கார்ட்வீல் பண்ணுற மாதிரி தான். உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறீங்க. கார்ட்வீலுக்கு எந்த லெக்கை ஃப்ரண்ட்டில் வச்சு கார்ட்வீல் ஆரம்பிப்பீங்களோ அந்த லெக்கை ஃப்ரண்ட்டில் வச்சு ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்ப்ரிங் பண்ண போகிறீங்க. அண்ட் ஹேண்ட், ஸோ கார்ட்வீலுக்கு நம்ம கையை இங்கேருந்து கீழே எப்படி சைடில் திருப்பி வைப்போம், ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்ப்ரிங்க்கு திருப்பாமல் ஸ்ட்ரைட்டாக கீழே வைக்க போகிறோம். அண்ட் கை கீழே போகும்போது பின்னாடி இருக்கிற லெக் மேலே போகும்போது அண்ட் இந்த பொசிஷன்லேருந்து கிக் பண்ணி ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, லைக் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூமெண்ட்டில் கம்ஃபர்டபுள் ஆகிடுங்க. நீங்கள் ஹேண்ட் ஸ்டாண்ட் ஹோல்ட் பண்ண அவசியம் இல்லை, மேலே போய்ட்டு கீழே வந்தால் போதும். உங்களுக்கு அந்த மூமெண்ட் புரியறதுக்காக தான் இந்த ட்ரில் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு ஸ்டாண்டிங் போஷன்லேருந்து லெக்கை கிக் பண்ணி உங்களுக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட் போடுறது கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஹேண்ட் ஸ்டாண்ட்லேருந்து பேக் ஆர்ஸ் பண்ணி அந்த காலை கீழே எடுத்துகிட்டு வரணும். டேரெக்டாக பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் ரோல் கற்றுக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், வாலில் கால் வச்சு வாக் பேக்வர்ட்ஸ் ஃப்ரம் ஹியர், எல்போ பெண்ட் பண்ணி சின்ன டக் பண்ணி ரோல் பண்ணுங்கள், லைக் திஸ். ஸோ இதை நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மூமெண்ட் கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு உங்களுக்கு எப்படி பண்ணுன்னு புரிஞ்சிருச்சுன்னா, இங்கே சப்போர்ட் இல்லாமல் தரையில் கிக் பண்ணி ஹேண்ட் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து ஒரு ரோல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் பேக் ஆச், ஹேண்ட் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து பேக்கை நல்லா பெண்ட் பண்ணி உங்கள் காலுக்கு லேண்ட் பண்ணுங்க. இங்கே ஒரு பேக் பிரிட்ஜ் பொசிஷனில் கரெக்டாக லேண்ட் ஆகணும். ஒன்ஸ் உங்களால் ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட்லேருந்து பேக் ஆர்ஸ் பண்ணி அதுலேருந்து எழுந்து நிற்க முடிஞ்சுன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட மூமெண்ட்டில் கொஞ்சம் ஸ்பீட் ஆட் பண்ணும், தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ஆக்சுவலி ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்ப்ரிங் பண்ணும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், உங்களோட பவர்ஃபுல்லான லெக்கை ஃப்ரண்ட்டில் வைங்க அண்ட் ஹேண்ட்ஸ் ரெண்டையும் மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வைடாகவும் இருக்கக்கூடாது, ஷோல்டர் வித்துக்கு இருக்கட்டும். அண்ட் உங்கள் கையை நீங்கள் ஃபாஸ்ட்டாக கீழே கொண்டு போகும்போது உங்களோட பேக்கில் இருக்கிற லெக் ஃபாஸ்ட்டாக மேலே கிக் பண்ணும். அண்ட் உங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற லெக்கால் நீங்கள் நல்லா ஜம்ப் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹேண்ட் ஸ்டாண்ட் பொசிஷன் போனவுடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் ரெண்டு கையையும் லைட்டாக பெண்ட் பண்ணி புஷ் பண்ண போகிறீங்க. ஒரு சின்ன புஷ்அப் பண்ணுற மாதிரி நீங்கள் ரொம்ப பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஃபுல்லாக புஷ்ஷும் பண்ண முடியாது அண்ட் உங்கள் ஹெட் வந்து கிரவுண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக போகும். ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஒரு சின்ன பெண்ட் கையை இங்கேருந்து இவ்வளோ பெண்ட் பண்ணி மேலே எப்படி புஷ் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் புஷ் பண்ணோடனே உங்கள் பேக் ஆர்ஸ் பண்ணி காலை கீழே கொண்டு வர போகிறீங்க அண்ட் உங்கள் நீ ரெண்டுமே பெண்ட் ஆகக்கூடாது, முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கட்டும். உங்கள் கால் பட்ட உடனே உங்கள் ஸ்பைனை நல்லா லிஃப்ட் பண்ணி மேலே எழுந்து நில்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹெட் பின்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், அப்போ தான் உங்கள் ஸ்பைன் நல்லா ஆர்ச் ஆகும். உங்கள் சின்ன கீழே அப்படி டக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்பைனு பெண்ட் ஆகிடும், உங்கள் ஹேண்ட் ஸ்ப்ரிங் வந்து கிளம்சியாக இருக்கும். உங்கள் நீலாம் பெண்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்கர்ட் போஷனில் லேண்ட் பண்ணுவீங்க. ஹேண்ட் ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் லேண்ட் ஆகணும். ஸோ உங்கள் ஹெட் வந்து பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், அப்போ தான் உங்கள் ஸ்பைன் ஆர்ச் ஆகும், நீங்களும் ஸ்ட்ரைட்டாக லேண்ட் ஆவீங்க. நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்ப்ரிங் கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை பை.